அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஹனி கார்லிக் சிக்கன் செய்ய போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி காலுகா வாங்கியிருக்கு. அதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம். இது வந்து ஹனி ஒரு 5 ஸ்பூனு, இது வந்து ஸ்வீட் சில்லி சாஸு, இது வந்து கார்லிக் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம், இது வந்து மைதா மாவு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். டொமேட்டோ கிச்சப் வந்து 3 ஸ்பூன் போட்டுங்க. அப்புறம் இது வந்து மிளகு கொஞ்சம் போடணும், மிளகாத்தூள் போடணும். இது வந்து சோயா சாஸ் வந்து ஊற்றுறதுக்காக, அது கொஞ்சம் உப்பு தேவையாக. ஸ்வீட் கார்ன் ஃப்ளவர் ஸ்டார்ச். இப்போ வந்து சிக்கனை வந்து அது மாவெல்லாம் போட்டு பரட்டி வைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு முட்டை தேவை, அந்த முட்டை ஊற்றுறேன். ஒரு முட்டை போதும். அதில் வந்து கொஞ்சம் மாவு, மைதா மாவு வந்து நம்ம வந்து 1/4 கப் போட்டுக்கிட்டால் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேவைப்படாது. இதில் வந்து பூண்டு துருவி இது மாதிரி வச்சுக்கணும். சோள மாவு ஸ்டார்ச் வந்து 1/4 கப் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா பட்டி வச்சுக்கோம். இது வந்து மாவு எங்கே பார்த்தாலும் அப்படியே பண்ணுற மாதிரி பட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு ஃபுல்லாக கிட்ட, 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் போடுறேன். இது மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து அது 1 ஸ்பூன். பெப்பரிக்காய் இருந்தால் கூட பெப்பரிக்காயும் போட்டுக்கலாம். இப்படி எல்லாமே நல்லா சிக்கன் படுற மாதிரி பரப்பி வச்சுக்கணும். இது வந்து எல்லாத்தையும் நல்லா பரட்டியாச்சு. இது மாதிரி பட்டி வச்சுக்கலாம். மிளகு உப்பு எல்லாம் போட்டாச்சு. வந்து இப்போ வந்து இதை வந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நல்லா ஃப்ரிட்ஜர் ஊற வைக்கப்படுறேன். இது வந்து அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு 2 மணி நேரம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜரில் அப்புறம் எடுத்து பொரிக்கலாம். வந்து ஃப்ரிட்ஜர்லேருந்து எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜில் ஊறிடுச்சு நல்லா. இப்போ வந்து எண்ணெயில் வந்து எண்ணெயை ஊற்றி பொரிய போட போறேன். எண்ணெய் சூடு வந்துருச்சு. சூடு வரும். இதை வந்து ஒன்றா பீஸ் எடுத்து பொதிய போடுவோம். இது வந்து ஃப்ரிட்ஜிலேயாவது வைக்கலாம். ஃப்ரிட்ஜரில் வச்சா வந்து உரைய விடாமல் எடுத்துடணும். 1 ஹவரில் எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 2 ஹவர் வைக்கலாம். 2 ஹவர் வைக்கணும். இப்போ உரையாமல் இருக்கு. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நல்லா இதெல்லாம் கார்லிக்லாம் போடவும் வாசமாக இருக்கு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது என்னத்துக்குன்னா, இது வந்து மசாலாலாம் நல்லா ஊறி அதில் சாஃப்டாக வர்றதுக்காக தான் அந்த கோழி. அதை வந்து பார்த்து ஃப்ரிட்ஜரில் வேண்டாலும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வேண்டாலும் வச்சுக்கலாம். ஜில்லாப்போ அந்த மசாலா ஏறுறதுக்கு தான். இந்த பக்கமும் ஃப்ரிட்ஜ் ஊட்டி வந்து எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விடுவோம். இந்த மாதிரி நல்லா மொறு மருந்து குடிச்சுக்கிட்டா நல்லா ஹனி ஊற்றி நம்பி பண்ணுறதுக்கு டேஸ்டாக இருக்கும்.
வச்சாச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அதே கொஞ்சம் இதில் சோயா சாஸ் வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட ஊற்றுறேன். கோழி சிக்கன் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துங்க, உங்களுக்கு அந்த மாதிரி குறைச்சிங்க. சிக்கன் கூட இருந்தால் இந்த மாதிரி கூட சேர்த்துங்க. சாஸ் வந்து நம்ம அவங்கவுங்க அளவு தான், இது அளவுண்டுலாம் இல்லை. நான் வந்து இது மாதிரி 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது சில்லி சாஸ் இது இது வந்து ஸ்வீட் சில்லி சாஸு, அதனால் அது ஊற்றுறேன். இது வந்து கிச்சப்பும் அதே மாதிரி ஒரு 3-4 ஸ்பூனு கிட்ட எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து அது கொதிக்கட்டும். இது ஹனியும் அப்படியே அதில் ஊற்றுறேன். ஹனி ஒரு 5 ஸ்பூன் இருக்கும் அது இருக்கேன். உங்கள் சிக்கனுக்கு தகுந்தது எவ்வளோதோ அது மாதிரி கூட்டிக்கிங்க, குறைச்சிக்கிங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதுலேயே கார்லிக் கொஞ்சோன்னு போட்டிருக்கேன். ஒரு 2 பல் வந்து சீவி போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இதில் பூண்டு வாசம் மட்டும்தான், அதனால் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொதிச்சு தான் வந்ததோடு தான் கோழி சிக்கன் போடணும். இது ஹனி கார்லிக் சிக்கனுக்கு வந்து இந்த சாஸ் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோதுக்கு செஞ்சிங்க. கோழி கூட இருந்தால் கோழி நிறையா செஞ்சிங்க, கம்மியாக இருந்தால் இதை விட கம்மியாக இருந்தால் பாதி செஞ்சுக்கலாம். இது மாதிரி இது வந்து பபுளாக இது மாதிரி கொதிச்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே சாஸ் வச்சு இப்போ வந்து சிக்கனை வந்து அதில் போட்டுடலாம். நல்லா சிக்கன் வெந்துருச்சு, நல்லா வாசம் பொரிஞ்சிருச்சு. இது வந்து சாஸ்ல எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே போட்டோம். இப்போ வந்து அந்த சாஸ்லேயே அப்படியே ஊறிடுச்சு, ஏசி போயிடுச்சு. கொஞ்ச நேரம் சாஸ் அப்படியே அதோட வத்தட்டும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து தட்டையில் வைக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹனி கார்லிக் சிக்கன் வந்து சூப்பராக ரெடியாச்சு. அதில் வந்து கொஞ்சோன்னு எள்ளு, வெள்ளை எள்ளு வந்து லேசாக மேலே அப்படி போட்டால் நல்லா வாசமாகவும் சாப்பிடும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த எள்ளு இருந்தால் போட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி தான் இருக்கும் சிக்கனு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.